எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேப்பி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் புது சுவையில் ஒரு ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட், அருமையாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சைடிஷை. வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவா வச்சுட்டு ஃபஸ்ட்டு கால் ஸ்பூன் வெந்தயத்தை பொறித்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொறித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி படப்படப்படன்னு பொறிஞ்சு நல்லா பொன்னிறமாக வரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு பொறிச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் கருகிராமல் பார்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. கடுகும் பாருங்கள் படப்படன்னு பொரியும், அது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பூண்டு தட்டுவோம் பார்த்தீங்களா, கல் அதில் சேர்த்து அதை நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு என்ன தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு கப் மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கப் பேரிச்சம்பழம், அரை கப் பச்சை மிளகாய். அந்த அளவில் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊறுகாயை தாளிச்சுக்கலாம். தவா வச்சுட்டு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிலே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாங்காயை சேர்த்துக்கோங்க. மாங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே மாங்காய் நல்லா வெந்துடட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் வதங்கி. இப்போ நம்ம எடுத்து வச்சு பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கல் மாதிரி பேரிச்சம்பழம்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில பேரிச்சம்பழம் கல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம நுணுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, பொடியை சேர்த்து கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஊறுகாய் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த கசப்பு, வெந்தயத்தோட கசப்பு சுவை எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.